Hi friends, anaivarukkum vanakkam. Ellarum eppadi irukkeenga friends? Nalla irukkeengala? Indha video la rombave healthy ana easy ana oru ulutham paruppu cake. Namma idha verum ulutham paruppu mattum vachi seiyaporum. Rombave easy anadhu adoda healthy anadhu kuda. Ippa vaanga idha eppadi seiradhunu solli paakalam. Modhalla ulutham paruppu evlo venumo andha alavukku eduthu thannila pottu nalla oora vachi vechikkanum. Idhila நல்ல தண்ணி நம்ம ஊத்தி ஊற வைக்கும்போதே கழுவிட்டு வெச்சுக்கணும் அதுக்கு அப்புறமா தண்ணியை இருத்திட்டு நம்ம வந்து இத அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேக்க தேவையில்ல முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமா தண்ணி விட்டு இத நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்திரலாம் நான் இத அரைச்சு எடுத்துட்டு வந்திறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இதனால புதுசா எப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணாலோ உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துரும் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனே பார்க்கலாம் இப்போ வாங்க நான் இத அரைச்சு கொண்டு வந்துட்டேன் இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு நல்லா தண்ணி ஊத்தாம அரைச்சு கொண்டு வந்தறோம் இப்போ இதல கொஞ்சமா சக்கரை சேர்த்து இத நல்லா கலந்துக்கலாம் உங்களுக்கு வெல்லம் வேணா நீங்க வெல்லம் சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு பனங்கற்கண்டு நாட்டு சக்கரை கற்கண்டு அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி இத நல்லா கலந்துருங்க கலந்துட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் ஒரு கிண்ணத்துல வாழை இலை ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுல இந்த உளுத்தம் பருப்பு மிக்ஸை சேர்க்க போறேன் Dry fruits la venana neenga innum konjam kooda idla dry fruits la seithu kooda senjikalam friends neenga cake baking maadhiri seiringna butter paper vachum pannalam na vandu vaala elaiya vachi indha maadhiri ellathiyum oothiten oothite adu mele chinna chinna apple piece maadhiri indha maadhiri vekkren chumma oru nalla irukum paakkuradhukku adoda apple um adoda seindhu varumbodhu romba super ah irukum idhu vandu ஆப்ஷனல் தான் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்லைனா டூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சிடலாம் இது மேலே இப்போ இதை ரெடியாக இருக்குது நம்ம நல்லா ரவுண்டாக வேணால் ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா தட்டி விட்டுக்கலாம் அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வைக்கோல் வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நான் நேரடியாக இந்த பாத்திரத்தை வந்து வைக்க போகிறேன் அந்த மாதிரி வச்சு தான் நான் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து எப்பவும் செய்கிற மாதிரி கடாய் வச்சு அதில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இதை வேக வச்சுக்கலாம் இல்லை இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு ஆவியில் இதை வேக வைக்கணும் இந்த மாதிரி வச்சாச்சு இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு இதை வேக வைக்கலாம் ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வேக வச்சுக்கலாம் இதை நல்லா ஒரு தட்டு போட்டு இந்த மாதிரி மூடிக்கணும் இப்போ இது வேகட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு உளுத்தம் பருப்பு வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சிட்டோம்னா நல்லா உப்பிக்கிட்டு பஃப்னு வரும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணாலும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இது ஆவியில் தான் வேக வச்சுருக்கேன் நீங்களும் இட்லி பாத்திரத்தில் ஈஸியாகவும் வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரியே ட்ரெடிஷ்னலாகவும் செய்யலாம் இந்த மாதிரி செய்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இது நல்லா வேகட்டும் வெந்திருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நம்ம இதை மறுபடியும் மூடி வச்சு வேக வைக்கலாம் வேகலைன்னா வேக வச்சுக்கலாம் இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்து இந்த மாதிரி நம்ம இதை கவுத்துட்டு அதை வாழை இலையை மேலேருந்து பிரித்து எடுத்துடலாம் நீங்கள் பட்டர் பேப்பர் வச்சு கேக் மாதிரி செஞ்சுருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக நம்ம இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி வாழை இலையை எல்லாம் எடுத்துடலாம் அப்படி பொறுமையாக எடுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா எண்ணெய் மட்டும் கூட ஊற்றிட்டு அப்படியே நேரடியாக வச்சுக்கலாம் ஆனால் வாழை இலையில் செய்யும் போது அதோடய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் அதனால தான் வாழை இலையில் செய்கிறோம் மற்றபடி இதில் வாழை இலையில் தான் செஞ்சாகணும்னு கிடையாது நீங்கள் அப்படியே கூட நேரடியாக ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை நல்லா சைட்லேயும் கீழேயெல்லாம் நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே அப்படியே மாவை ஊற்றிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கூட கலந்துக்கலாம் நம்மளோட விருப்பப்படி இதை செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் உளுத்தம் பருப்பில் வந்து செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாது ஏன்னா நம்ம எப்போவுமே அரிசியோட சேர்த்து தான் உளுந்து வச்சு சமைப்போம் ஆனால் வெறுமனே கூட இந்த மாதிரி உளுந்து வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே இதில் வந்து இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துருக்கோம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதோட கூட ஃப்ளேவருக்காக நீங்கள் வேணும்னா பிஸ்கெட்ஸ் கூட மேலே சும்மா டெக்கரேஷன் மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட்டோ இல்லை சாக்லேட்ஸோ அந்த மாதிரி கூட வச்சு கொடுக்கலாம் ஏன்னா உளுத்தம் பருப்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உளுத்தம் பருப்பு கொடுக்கணும் அதுக்காக கொஞ்சமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துக்கிட்டா தப்பு இல்லை இப்போ இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே வாசனைக்காக நீங்கள் தேவைப்பட்டால் இதில் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம்
இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. உளுத்தம்பருப்பு கேப்பு. அடுத்ததாக ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். மஞ்சளை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு நேச்சுரலான ஹோம் ரெமெடி பார்க்கலாம். இனிமேல் நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் ஒரு சின்ன டிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெசிபி பண்ணால் அதோட ஒரு சின்ன டிப்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் வச்சு நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே வந்து நிறைய நம்ம மஞ்சத்தூள் வந்து பயன்படுத்துவோம், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான விதமாக. ஆனால் மஞ்சத்தூளை வச்சு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிறதுக்காக மஞ்சத்தூளில் கொஞ்சம் கடுகெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு அவங்க உடம்பு ஃபுல்லாக அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல உடம்பு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடணும். ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகெண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்துக்கணும். நல்லா கலந்துடணும், கையில் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா அதை உடம்பு ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு பூசி விட்டுறணும். பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் விட்டுருங்க. ரொம்ப திக்காக பண்ணாதீங்க. திக்காக பண்ணால் உடம்புல கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கும், குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். கொஞ்சம் மெல்லிசான லேயர் மாதிரி பண்ணிக்கோங்க. பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எல்லாருமே இதை பண்ணலாம். அப்படியே பூசி விட்டுட்டு அதுக்கப்புறமா எப்போவும் எப்படி குளிக்க வைப்போமோ அது மாதிரி ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு குழந்தைங்களுக்கு தண்ணி ஊற்றி குளிக்க வச்சோம்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வளருவாங்க. அவங்களுக்கு எலும்பு பிரச்சனைகள், உடம்பு பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது. ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதோட ஸ்கின்னோட கலரும் வந்து ஒயிட்டனிங் அதிகமாகும். அதோட கருப்பாக இருக்கவங்களும் வெள்ளையாக கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹோம் ரெமெடி. நார்த் இந்தியன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் இந்த மாதிரி கடுகெண்ணெயில் மஞ்சத்தூள் சேர்த்து உடம்பு ஃபுல்லாக பூசி தான் குளிக்க வைப்பாங்க குழந்தைங்கள. கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு வரைக்குமே அந்த மாதிரி பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. அவங்களோட எலும்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகும். அதோட தோல் பிரச்சனைகள் எதுவுமே வராது. குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஒரு சிலர் வந்து நம்ம மஞ்சத்தூள் வச்சு டிப்ஸ் பண்ணால் அப்ளை பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மீசை வராமல் போயிடுமா குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி, ஆண் குழந்தைங்க பெருசான அப்புறமா அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நீங்கள் விரலி மஞ்சள் பயன்படுத்தலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. 100% நேச்சுரலான ரெமெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டான புது விதமான வீடியோஸ்லாம் வரும். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க. வீட்டுக்குள்ளேயே இருங்க கொரோனா டைம் முடிகிற வரைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.